அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மாமிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஃபுல் டேயும் நான் வந்து ஒரு விலாகாக எடுத்திருக்கேன். ஸோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அரிசி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து குதிரைவாலி அரிசியில் பார்த்திங்கன்னா பொங்கல் தான் செய்ய போகிறேன். ஸோ ஒரு கப்பு குதிரைவாலி அரிசிக்கு பார்த்திங்கன்னா கால் கப் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பைத்தம்பருப்பில் பார்த்திங்கன்னா கல் இருக்கும். ஸோ இது வந்து எங்கள் வீட்டு வயலில் விளைஞ்ச பயிர். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கல் நிறையா இருக்கும். அதனால் நான் வந்து தனியாக அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அரிச்சிட்டு இந்த குதிரைவாலி கூட வந்து நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குதிரைவாலி அரிசியும் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டையும் பருப்பையும் அந்த அரிசியும் ஒன்றா போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இஞ்சியும் சேர்த்துட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு விசில் வரட்டும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இஞ்சி போட மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னல. ஸோ அதனால் வந்து நான் இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா விசிலும் வந்துருச்சு. ஸோ இந்த விசில் எல்லாமே நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கிளாஸ் அரிசி பயிருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மூணு கிளாஸ் தண்ணி வச்சிங்கன்னாக்கா பொங்கல் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அளந்து எதுவுமே வைக்கல, எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக நான் வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பொங்கல் வெந்துருச்சு. இப்போ வந்து பொங்கலை நம்ம தாளிக்க ரெடி பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன். மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மிளகு, கால் டீஸ்பூன் ஜீரகம், ஒரு ஆறு முந்திரி பார்த்திங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இந்த முந்திரி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட நான் வந்து இஞ்சி தான் கட் பண்ண இஞ்சி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த பொங்கலோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த குதிரைவாலி பொங்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம நார்மல் பொங்கலை விட இந்த பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான பொங்கல் தான். இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து ஹாட் பாக்ஸ்லேயும் வைக்க போகிறேன். இப்போ எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் மட்டும் நேரத்தோடு எழுந்திரிச்சிட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பொங்கல் செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து டீ போடவே ஆரம்பித்தேன். சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொன்னாக்கா எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. நானும் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 9:00 கிட்டலாம் நான் எழுந்திரிச்சு பொங்கல் செஞ்சு வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா டீ போட்டுட்ருக்கேன். பொங்கலுக்கு பார்த்திங்கன்னாக்கா தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு சாம்பாரை விட வந்து தேங்காய் சட்னி பசங்களுக்கும் பிடிக்கும், எங்களுக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பொங்கலுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன். ஸோ பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு, தேங்காய் சட்னியும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னாக்கா அந்த சைடு வந்து டீயும் ரெடி ஆகிடுச்சு. எங்களோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த பொங்கல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு 12 மணிக்கு என் பொண்ணுக்கு வந்து டிரைவிங் கிளாஸ் இருக்குது. ஸோ அவள் வந்து ஒரு 2-3 டைமாக போயிருக்கா, பட் நான் பார்க்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் கார் ஓட்டுறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். மாஷால்லா அவங்கள கார் ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே வீட்டு வாசல்லையே பார்த்திங்கன்னாக்கா வந்து அழைச்சிட்டு போவாங்க. இங்கேருந்தே வந்து அவள் கார் ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருவான். ஸோ அவள் வந்து நல்ல கார் ஓட்டிகிட்டு போனானே சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. முன்னாடிலாம் நான் லைசன்ஸ் எடுக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் தான் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து கார் வீட்டு வாசல்லையே வந்து அழைச்சிட்டு போனதெல்லாம் இல்லை. பட் இப்போல்லாம் வந்து வீட்டு வாசல்லையே வந்து கார் வந்து அழைச்சிட்டு போகுது. மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். என்னான்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிள்ளிப்பூட்ட சாம்பார் தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை, ரைஸ், இவ்வளோ தான் செஞ்சேன். நைட்டு பார்த்திங்கன்னாக்கா எங்கள் வீட்டு பில்டிங் கீழேயே பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போய்ட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பிளான் பண்ணி மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ மத்தியான வேலையும் நடந்துகிட்ருக்கு. இந்த கிள்ளிப்போட்ட சாம்பாரில் பார்த்திங்கன்னாக்கா நம்ம முட்டை உடச்சி ஊற்றினாக்கா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னாக்கா ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றி எங்களோட லன்ச் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு முடித்தோம்.
ஈவினிங் ஒரு 6 o'clockலாம் நான் கீழே வந்து பார்த்தேன். அப்போது எடுத்தது தான், ஃபரான் குட்டி விளாண்டுட்டு இருந்தான். ஸோ வந்து அவனையும் பார்த்துட்டு இந்த ஹோட்டலையும் பார்த்துட்டு போனேன். அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு தான் நாங்கள் வந்தோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மலையாளி ஹோட்டல் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கேபி சாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நாள் போயிட்டு என்ன இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்துட்டோம். ஓகே, நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இன்றைக்கி ஒரு 5 days மட்டும் கொஞ்சம் ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க, ஃபுட்டெல்லாம் இந்த சிக்கனு அதுக்கப்புறம் ரைஸ் இதெல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த மெனுவில் உள்ளது மட்டும் இந்த 5 days மட்டும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பலாம் வாங்கலை, நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப வேர்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு, ஏசி இல்லை வெளியில் தான் உட்காந்து சாப்பிட்ணும். ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா பசங்கள்லாம் எல்லாருமே வந்து வேர்க்குது போகலாம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் லைட்டாக வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.